வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நீங்கள் லடாக் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது லடாக் போகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த இடத்த போய் விசிட் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் லடாக் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே லேக் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலை எல்லா பொருளையும் தன்னோட வசம் இழுத்துக்குதாமா? நம்ப முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மலை மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க, காந்த மலை அப்படின்னு. நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க எல்லோரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறப்போ அந்த மலை அந்த காரையோ பைக்கோ இழுக்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதாமா? கிட்டத்தட்ட அந்த மலை 14,000 அடி உயரும். நார்மலாக அந்த இடத்த 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவரில் தான் கிராஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. நீங்கள் காரை அங்கே நிறுத்திட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த காரு இப்படி இந்த ஆங்கிள் இருந்தால் கூட அந்த மலைக்கு நோக்கி மேல் நோக்கி, அதாவது ஆன்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இழுத்துட்டு போகுதாம்மா. அந்த மலை எங்கே இருக்கோ அந்த மலைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட கார் வந்து நம்ம நிறுத்தின இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு அந்த ஸ்பீடில் வந்து அந்த கார் பின்னோக்கி மலையை நோக்கி போகுமாம்மா. இந்த இடத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஜூன்லேருந்து செப்டம்பரில் போனீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மலை வந்து எப்படி மேக்னெட்டிக் பவரோடு இருக்க முடியும், ஒரு வித்தியாசமான பிளேஸ். கண்டிப்பாக லடாக் போகிறவங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.